ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த ஏனை ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த கலர் ட்ரேடிங் கேமுன்றது பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு. ஓகேங்களா, நிறைய ஆப் வந்திருக்கு. அதே போல் வித்ட்ராலும் நாட் ஒர்க்கிங் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு. பட் ஆனால் இந்த ஆப் பார்த்திங்கன்னா நியூவாக இன்றைய டேட்டில், இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கனாக்கா 13 அக்டோபர், இன்றைய டேட்லேருந்து லான்ச் ஆன ஆப்பு தான் பார்த்திங்கன்னாக்கா இந்த பீரிச்சர்ன்ற ஒரு ஆப். ஓகேங்களா, இந்த பீரிச்சர் ஆப்பில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, வித்ட்ரால் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்கிறேன். அதை எப்படி ப்ளே பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஏன்னா நியூவாக வந்துருக்குன்றதால நிறைய வந்து போனஸு, சரி ரெட்டுன்னு சொல்லுவாங்க, போனஸ் நிறைய டெய்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேங்களாக்கா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து போனஸ் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒவ்வொரு நாளும் வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. எப்படி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்போட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்தமாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் போட்டு இங்கே வந்து ஓடிபின்றது, ஓடிபி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா, உங்கள் மொபைல் நம்பருக்கு நிக் நேமு ப்ளஸ் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரிஜிஸ்டர் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த வந்து ஹோம் பேஜின்ற இடத்துல வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். இந்த ஹோம் கேட்டகரி கார்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த மூணு ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே தேவை. இதில் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது. இந்த ப்ரொஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ப்ரொஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் கேட்கும். நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் ப்ளஸ் வந்து பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்தமாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதில் தான் வந்து நம்ம எல்லாமே பண்ண போகிறது. ரீசார்ஜ், வித்ட்ராலு, கேம் எப்படி ப்ளே பண்ணுறது எல்லாமே இதில் தான் இருக்குது. ஓகேங்களா, இதில் ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கேம் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம். இதுங்க வந்து கேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேம்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய இதை விட வந்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். பழைய பார்த்தீங்கன்னா ரெட்டு கிரீன் மூணு இருக்கும், இதுலேயும் அதே தான். இதில் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு கிளியராக ஃபுல்லாகவே சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 109 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அமௌண்ட், இவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பீரியட்ன்றது 1, 2, 3, 4 அதேமாதிரி. இந்த கவுண்ட் ஒன் எப்பயுமே வந்து 3 நிமிஷம் டைம் சொல்லுவாங்க, அதில் 2.5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ரூல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ரூல் தான். இதை நான் வந்து புரியலனா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஓகேங்களா, இதில் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோல்டு, க்ரௌனு, ஜேட் அப்படின்ற மூணு இருக்குது. ஓகேங்களா, ஒன்றுமே இல்லை. நீங்கள் நார்மலாக ரெட்டு, வயலெட்டு, பார்த்தீங்கன்னா க்ரீன், அதே தான், சேம் தான். இதில் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து கோல்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் அந்த கோல்டு செலக்ட் பண்ணுறேன். எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றதும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேங்களா, இப்படி தான் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து கோல்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இதுமாரி வந்துடும். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் மணி எவ்வளோ மணி வேணால் வச்சுக்கலாம். இதில் வந்து மல்டிபிள்னால் 3 டைம்ஸ் 30 ரூபாய் ஆகும், 5 டைம்ஸ் 50 ரூபாய், இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ரூபாய், 20 ரூபாய் வைக்கிறனால வச்சுக்கலாம். நீங்கள் இந்த செக் ப்ரோட்டோகால் ப்ளீஸ் செக் இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு சப் கமிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இதுவாகிடும், ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகும். பட் ஆனால் இது எப்படி நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் வந்து கோல்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கோல்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, இந்த 5, இது 5 வந்து கோல்டு தான். ஓகேவா, இந்த கோல்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாங்க, இந்த 5 எது வந்தாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வரும். ஓகேங்களா, டபுள் டைம் வரும். ஓகேங்களா, இதே போல் இந்த ஜேடுன்றது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீழே இருக்கிறது 5, இந்த 5 பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எது செலக்ட் எது வந்தாலும் உங்களுக்கு வந்து டபுள் டைம் அமௌண்ட் வரும். ஓகேங்களா, இந்த க்ரௌன் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிங், இது வந்து கிங் க்ரௌன் சொல்லுவாங்க, இது வந்து குயின் க்ரௌன் சொல்லுவாங்க. இந்த க்ரௌன் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.5 டைம்ஸ் அமௌண்ட் வரும். அதாவது லைக் வயலட் மாதிரி, நீங்கள் க்ரீன் கூட வந்து அந்த வயலட் வந்தது அப்படின்னாக்கா 1.5 டைம்ஸ் அமௌண்ட் வருது பார்த்திங்களா, அதே போல் தான். ஓகேங்களா, இதே தான் வரும். இல்லை நம்ம இண்டிவிஜுவலாக இந்த 10 இண்டிவிஜுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 10 இண்டிவிஜுவலாக நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் இப்போ இந்த நெக்லஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நெக்லஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இது அடுத்தது இங்கே வந்துடுச்சு. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு 9 டைம்ஸ் அமௌண்ட் வரும். இல்லை இந்த நெக்லஸ் இல்லாமல் இந்த க்ரௌனு மட்டும் இந்த ரெண்டு க்ரௌனில் ஏதாச்சும் ஒரு க்ரௌனை செலக்ட் பண்ணாலும் 9 டைம்ஸ் அமௌண்ட் வரும். இல்லை இந்த க்ரௌனுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டுத்தில் எது வந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து 4.5 டைம்ஸ் அமௌண்ட் வரும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து சேம் அதே தான். உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னாக்கா இந்த ரூலை பாருங்கள். ரூலை பார்த்தா உங்களுக்கு வந்து டோட்டலாக இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா,
அதே ரூல் தான். ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து கோல்டு இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா வச்சு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து 2 ரூபா டேக்ஸ் போக உங்களுக்கு வந்து 98 ரூபா இருக்கும். நீங்கள் கோல்டு சூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து இந்த கோல்டு நெக்லஸ்ஸு, பிரேஸ்லெட்டு, ரிங்கு, இயரிங்கு, அதாவது இது தான், இந்த 4 தான். ஓகேங்களா, இந்த 4 வந்துடுச்சு அப்படின்னா 2 டைப்ஸ் அமௌண்ட் வரும். இந்த இது மட்டும் அந்த கிங் க்ரௌன் வந்துச்சுன்னா உங்களுக்கு 1.5 டைம்ஸ் அமௌண்ட் வரும். அதே போல் தான் இது, இந்த ஜாடு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாடில் வந்து இந்த 4 வந்துடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் அமௌண்ட் வரும். ஜாடில் நீங்கள் இது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 1.5 டைம்ஸ் அமௌண்ட் வரும். ஓகேங்களா, இப்படி தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து அமௌண்ட் வந்து கால்குலேஷன் ஆகும். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2-3 ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்ம எப்படி அடுத்தது என்ன வரும்னு சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மோர்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ரெக்கார்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு எத்தனை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 10 ட்ரேடு வரும் நெக்ஸ்ட்டு என்ன, அதாவது நம்ம அந்த ஆல்ரெடி பேட்டர்ன்லாம் பார்த்துருப்போம், இந்த ரெட்டு ரெட்டு க்ரீன் க்ரீன் அந்தமாரி அதே தான் சேம், அதே தான் வருது இதுலேயும். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம இதில் வந்து ப்ளே பண்ணுறோம். இப்போ இதில் எப்படி கேம் ப்ளே பண்ணுறதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி வித்ட்ரால் பண்ணுறது, எப்படி இந்த லிங்கே மூலயமா எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது வந்து சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் இதில் போகிறீங்கன்னா ஏஜென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏஜென்ட்ன்றது வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா இங்கே உங்களுடைய ஸ்பெஷல் லிங்க்கு வந்துடும். இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்கள் லிங்க் மூலயமா ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெஃபரல் போனஸாக 100 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அது இல்லாமல் அவங்க ப்ளே பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து கமிஷன் அமௌண்ட்டு கிடைக்கும், அதாவது 2 லெவல் வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்டு அவங்க ப்ளே பண்ணாலும் கிடைக்கும், அவங்க உங்கள் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்களை ரெஃபர் பண்ணாலும் அவங்க ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். இப்படி நீங்கள் ஏன் பண்ண முடியும். ஓகேங்களா, இதில் வந்து ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது அப்படின்றது பாருங்கள். இங்கே ரீசார்ஜ் அண்ட் வித்ரான்றது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் போய்ட்டு நீங்கள் ரீசார்ஜ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இங்கே அமௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அமௌண்ட் வந்து நீங்கள் 100 ரூபா கொடுங்க, மினிமம் 100 ரூபா கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடி இந்த மாதிரி கேட்கும். ஓகேங்களா, இது நீங்கள் ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேங்களா இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் நீங்கள் வந்து எதில் பே பண்ண போகிறீங்க, கார்டா, யூபிஐயா, நெட் பேங்கிங் வாலெட்டா, நீங்கள் எது ஒன்றும் கொடுத்துட்டு அதில் வந்து யூபிஐ ஐடினா யூபிஐ கொடுத்துட்டு, இப்போ யூபிஐ கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட யூபிஐ ஐடி கொடுத்து நீங்கள் ஃபோன்பேயோட யூபிஐ ஐடி கொடுக்குறீங்க, ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டால் 2YBL ஃபோன்பே கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன்பே ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு வந்து பே ஆகிடும். இது வந்து ரீசார்ஜ் பண்ணுற ப்ரொசீஜர். ஓகேங்களா, இது எப்படி நீங்கள் வித்ட்ரால் பண்ண முடியுது அந்த ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னாக்கா இது தான் சேம் இந்த வித்ட்ரான்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு இந்த வித்ட்ராவல்னு கொடுத்தே அப்படின்னா அமௌண்ட் வந்து மினிமம் வந்து 200 ரூபா வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணணும். ஓகேங்களா, 200 ரூபா வந்து தான் வித்ட்ரால் பண்ண முடியும். அப்னார்பல் ஃபண்ட் அப்படின்னா என்கிட்ட 150 ரூபா தான் இருக்குது, அதனால் வித்ட்ரா பண்ண முடியல. 200 ரூபா வந்ததுன்னா நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணணும். ரீசார்ஜ் அண்ட் வித்ட்ரால் வந்து நீங்கள் இதிலே ஒரே ஆப்ஷனில் போய் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹேட் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாங்க, நீங்கள் வித்ட்ரால் வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு 100 ரூபா உங்கள் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா போனஸ் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்டு அதாவது உங்கள் லிங்க் மூலயமா உங்கள் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து 100 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா, இதே மூலம் வந்து பார்த்திங்கனாக்கா டெய்லி உங்களுக்கு வந்து போனஸ் வந்து குரூப்பில் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டெலிகிராம் லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாச்சும் டவுட் அப்படின்னாக்கா நீங்கள் டெலிகிராம் லிங்க்லேயும் வந்து நீங்கள் குரூப்லேயே கேட்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.